குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தேசிய நாட்டு நலப்பணித் திட்ட விருதுகளை இன்று வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து காணொலி வாயிலாக விழாவில் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு தேசிய நாட்டு நலப்பணித் திட்டத்தில் சிறப்பாக பணியாற்றிய 42 பேருக்கு விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் நாட்டு நலப்பணித் திட்டம் தேசிய மாணவர் படை ஆகியவற்றால் மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றனர் என்று கூறினார். தற்சார்புமிக்க பொருளாதாரத்திற்கு மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது என்றும் நாட்டை வலுவாக கட்டமைக்கும் பணியில் மாணவர்கள் தங்களை ஆர்வத்துடன் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மகாத்மா காந்தியடிகளின் லட்சியங்களால் உந்தப்பட்டு நாட்டு நலப்பணித் திட்டம் 1969 தொடங்கப்பட்டது என்று கூறிய அவர் ஒவ்வொரு துறையிலும் பெண்களுக்கு வாய்ப்புகளை வழங்கும் சமுதாயமே முற்போக்கான சமுதாயமாக கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். संतोष होता है कि राष्ट्रीय सेवा योजना का विस्तार अब तक देश भर के लगभग 30,000 शिक्षण संस्थानों तक हो चुका है और करीबन 40 लाख युवा स्वयंसेवक इस योजना से जुड़े हुए हैं। सेवा योजना के इस विस्तार से विद्यार्थियों में इसकी लोकप्रियता का पता चलता है। मुझे बताया गया है कि पिछले वर्ष कोविड-19 के आरंभिक प्रकोप के समय புதுதில்லி சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர், இணை அமைச்சர் நிஷித் பிரமாணிக் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா்.